சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைவதற்கு முக்கியமான தகவல் வெளியிடுது அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விடுக்க போகலாம் மோசடி செய்து ரேஷன் கார்டு வாங்கியோர் மீதும் தகுதியற்றவர்களின் மீதும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இவர்களுடைய ரேஷன் கார்டுகளை உடனடியாக ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது இனி ரேஷன் கார்டில் எதுவும் வாங்க முடியாது ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை பாமாயில் போன்ற பொருட்கள் வழங்குகின்றன அதே போல அரசின் நிதி உதவியும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கிறது ரேஷன் கார்டு குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மட்டுமே இது போன்ற உதவிகள் கிடைக்கும் ஏழைகளுக்கான இலவச ரேஷன் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது பல்வேறு மாநில அரசுகளும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இலவச ரேஷன் திட்டத்தை தொடங்கியுள்ளன இதன் கீழ் பொருத்தக்கூடிய நிபந்தனைகளின் அடிப்படையில் ஏழை குடும்பங்களுக்கு இலவச ரேஷன் திட்டத்தின் பலன் வழங்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் இலவச ரேஷன் என்ற பெயரில் ஒரு பெரிய மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அந்த மாநிலத்தில் உள்ள தகுதியற்ற பன்னெண்டு லட்சம் கார்டுதாரர்கள் இலவச ரேஷன் திட்டத்தை பயன்படுத்தி வருகின்றன இது மட்டுமல்லாமல் இந்த ரேஷன் கார்டுதாரர்களின் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆண்டுதோறும் வருமான வரி செலுத்துபவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது சட்டப்படி அது குற்றமாகும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பொது விநியோக அமைப்பில் இணைக்கப்பட்ட ரேஷன் கார்டுகளின் டிஜிட்டல் சரிபார்ப்பில் பெரிய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அரசின் இலவச ரேஷன் திட்டத்தில் தகுதியற்ற பதினோரு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்றது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த புள்ளி விவரங்கள் அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன இதனால் மாநில துறை மாவட்ட அளவில் மீண்டும் விசாரணை நடத்தி வருகிறது ரேஷன் கார்டு பயனாளிகளின் இகேஒய்சி போன்ற மோசடிகளை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க பட்டுள்ளது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் ரேஷன் கார்டில் கேஓசி சரிபார்ப்பு செய்ய வேண்டும் அவர்களுடைய கைரேகை பதிவை வழங்க வேண்டும் ஆனால் நிறைய பேர் அதில் மோசடி செய்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது ரேஷன் கார்டுகளில் இலவச ரேஷன் என்ற பெயரில் பெரும் மோசடி நடப்பதாக புகார் எழுந்துள்ளது உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடத்தப்படும் விசாரணையில் இலவச ரேஷனை வருமான வரி செலுத்துவோர் பயன்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த மாநிலத்தில் ஏழு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் வருமான வரி செலுத்துவோர் இலவச ரேஷன் திட்டத்தை பயன்படுத்தி வருகின்றன உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மூன்று புள்ளி பன்னெண்டு லட்சம் உழவர் ரேஷன் கார்டுதாரர்கள் விசாரணையில் குறைந்த விலையில் தானியங்களை விற்பவர்கள் மற்றும் ஐந்து ஏக்கருக்கு மேல் விவசாய நிலம் வைத்திருப்பவர்கள் கண்டறியப்பட்டுள்ளன தற்போது அந்த மாநிலத்தில் மொத்தம் மூன்று புள்ளி அறுபத்தி ஓரு கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளன இதில் பதினைந்து புள்ளி பதினோரு கோடி வீட்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஏழு புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் தானியங்கள் இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது பயோமெட்ரிக் அங்கீகாரம் அடிப்படையில் பிடிப்பட்ட போலி பயனாளிகளின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்